நேர்களை உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சியும் ஆபத்து காலத்தில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு கலையும் அவசியமான ஒன்று. கராத்தே முறையை பயன்படுத்தி தாக்குதலில் ஒரு வகையான கோ உகே என்ற ஒரு முறை குறித்து விளக்குகிறார் கராத்தே நிபுணர் கோதண்டன். என்று என்ன என்று பாருங்கள். சத்தியம் நேயர்களுக்கு காலை வணக்கம். நாம் தற்பொழுது தடுப்பே தாக்குதல், தடுத்து தாக்குதல் இவைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று தடுத்து தாக்குவதை பற்றி பார்ப்போம். நேற்று பார்த்த முறையிலே இன்று கோவுக்கே அண்ட் ஷோத்தேவுக்கே, நேற்று இரு முறைகளை வேறு வேறு விதங்களில் பார்த்தோம். இன்று பக்கவாட்டில் ஒருத்தர் அடித்தால் தடுத்து எப்படி அவரை தாக்கி கீழே வீழ்த்துவது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னர் ஒரு கத்தா ஒன்றை பார்ப்போம். கத்தா என்பது நான் ஏற்கனவே கூறிய மாதிரி ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்த பாசாதாய் என்ற கத்தாவானது உலக கராத்தே சம்மேளனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கத்தாவாகும். இந்த கத்தா மாநில, மாவட்ட, தேசிய, உலக அளவில் செய்யக்கூடிய ஒரு கத்தாவாகும். அடுத்து இப்பொழுது நாம் கோவுக்கே அண்ட் ஷூத்தோவுக்கே கொண்டு எப்படி எதிரியை தாக்கி கீழே வீழ்த்துவது என்பதை பார்ப்போம். பாருங்கள், பிளாக். இந்த பிளாக் பண்ணும்போதே எனக்கு பாருங்க, பேக் பேக்கில் ஷூத்தோக்கில் அடிக்கிறேன். இங்கேயே அடிக்கலாம், இல்லை பிளாக் பண்ணி இங்கேயே அடிக்கலாம். ஓகே, இங்கே அடித்து இப்படியும் வீழ்த்தலாம், இங்கே அடித்து இப்படியும் வீழ்த்தலாம். இப்போது நான் செய்ய போகிற இரண்டாவது முறை மறுபடியும் மெதுவாக செய்கிறேன். பாருங்கள், சீக் வேன். இதே வேகமாக செய்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த கோவுக்கே ஷூத்தோவுக்கேவானது நான்கு திசைகளிலும் கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, இடது பக்கம் வலது பக்கமாக, வலது பக்கம் இடது பக்கமாக நான்கு முறையிலும் செய்யலாம். நாளை இதே கோவுக்கே ஷூத்தோவை கொண்டு வெளியில் எப்படி தடுத்து கீழே வீழ்த்துவது என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.